வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது, அதிகமான பண வரவை தரக்கூடிய வசிய சாம்பிராணியை செய்வது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வசிய சாம்பிராணி செய்து இதை தினமும் வீட்டில் அல்லது கடைகளில் சாம்பிராணி புகை போடுவதனால் உங்களிடத்தில் அதிகமான வாடிக்கையாளர்கள் வருவார்கள். அதே போன்று வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். இந்த வசிய சாம்பிராணியை செய்து வைத்துக்கொண்டு தினமும் சாம்பிராணி புகை போடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு அதிகமான பணம் சேர்ந்து நீங்கள் செல்வந்தராவது உறுதி. இதற்கு தேவைப்படும் பொருட்கள்: லவங்கப்பட்டை, கிராம்பு, துளசி பொடி. இது மூன்றையும் சம அளவு கலந்து கொண்டு இதை தூள் சாம்பிராணியுடன் கலந்து வைத்து கொண்டு தினமும் சிறிது எடுத்து சாம்பிராணி புகை போட வீட்டில் உள்ள பணவரவை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் உடனே வெளியேறி பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்திகளை வீட்டினுள் உருவாக்கும். இதனால் உங்களிடம் அதிகப்படியான பணம் சேருவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். இந்த வசிய சாம்பிராணியை பயன்படுத்துவதனால் உங்களிடம் கையில் பணம் தங்கும், வருமானம் அதிகரிக்கும், பல வகையிலும் பணம் சேரும், எதிர்பாராத வகையில் பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே இந்த அற்புத தாந்திரிக முறையை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என் பேர் வந்து சங்கரன். நான் வந்து மலேசியாவில் கிளாங்லேருந்து வந்திருக்கிறேன். இந்த வசியம் இந்த தொகுப்பை வந்து நான் பல முறை நான் பார்த்துருக்கிறேன். அது தொடர்பாக நான் வந்து ஆவிகளுடன் பேசும் அந்த ஒரு நிகழ்ச்சி பயிற்சிக்காக வேண்டி வந்தேன். இங்கே வந்தப்போ நான் வந்து என்னுடைய அப்பாவோட ஆவியோட நான் பேசணுன்ற ஒரு முயற்சியில் நாங்கள் வந்தேன். வந்தப்போ அவரோட கம்யூனிகேட் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் செய்தார். ஆசீர்வாதம் செய்து அதுக்கு உத்தரவாதமாக அவர் தான் வந்திருக்காருன்றதுக்கு உத்தரவாதமாக எங்கள் அம்மாவுடைய பெயரை அவர்கிட்ட கேட்டோம். அவரும் குறிப்பிட்டு அந்த எங்கள் அம்மாவோடைய பெயரை சொல்லி உறுதிப்படுத்தினோம். உறுதிப்படுத்தினால எனக்கு இந்த பயிற்சியில் வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிறைவோடு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது இந்த பயிற்சி. இந்த தொடர்ச்சி செய்ய எனக்கு வந்து பல விஷயங்களை இந்த ஆவிகள் பயிற்சி மூலமாக நான் கற்றுக்க முடியுன்றது ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். இந்த பயிற்சியை மீண்டும் தொடருவேன். இப்போ சில போய் என்னோடய ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து இந்த பல பயிற்சிகளை வந்து நான் கலந்துக்குவேன். நன்றி, வணக்கம்.